நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரேவதி சண்முகம் கவிஞர் சமையல் சேனல்ல இன்னைக்கு நிறைய நேயர்கள் கேட்டிருந்த ஒரு விஷயத்தை நான் பண்ண போறேங்க. நான் இந்த புது நம்ம லேட்டஸ்ட் பதிவுல இருந்து நம்ம காம்போ கொடுத்துருந்தேன். அதுல வந்து சாம்பாருக்கு நான் மேல்பொடி போட்டிருந்தேன். அந்த மேல்பொடி என்ன இதுன்னு கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலி இந்த மேல்பொடி வந்து நான் ஏற்கனவே நம்மளோட சேனல்ல பண்ணிட்டோம். இருந்தாலும் நிறைய நேயர்கள் கேட்குறீங்கிறதுனால இதை இன்னைக்கு செஞ்சு காமிச்சிடலாம் அப்படின்னு. அது மட்டும் இல்லாம சில நேயர்கள் கொஞ்சம் பதிவுல எல்லாம் பாக்குற போது அவங்க தொடர்ந்து கேட்டுட்டு இருந்தது. அதுல ஜமுனா சந்திரமோகன் அப்படிங்கிறவங்க அந்த மாசி மீன்னா என்ன அப்படின்னு தொடர்ந்து எனக்கு கேட்டுட்டே இருந்தாங்க. எனக்கு ஆக்சுவலா வந்து ஒரு ரெண்டு மூணு பதிவு நான் இவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் போய் பார்த்தேன். ஆமா அதுல கேட்டிருக்காங்கிறதுனால தான் இன்னைக்கு அதை பண்ணிடுறேன், சொல்லிடலாம் அப்படின்னு. ஆக்சுவலா நம்மளோட சேனல் வந்து சேனல் சைவ சேனல் நிறைய வந்து நான் வந்து அந்த முட்டை கூட சேர்க்கறது கிடையாது. ரைட் ஃப்ரம் ஆரம்பத்துலேருந்து நான் வந்து செஞ்சுட்டு இருந்தது எல்லாமே வெஜிடேரியன் தான். அந்த மங்கையர் சாய்ஸ், மங்கையர் உலகம், ஜெயா டிவி எதில் எடுத்தாலும் நான் வந்து வெஜிடேரியன் தான் பண்ணிட்டு இருந்தேன். நம்மளோட யூடியூப்ல அந்த ரேவதி சங்கமும் கவிஞர் சமையலமும் நம்மளுக்கு வந்து வெஜிடேரியன் சேனல் தான் இருந்தாலும் நேயர் கேட்ட கேள்வியை வந்து மாசி மீன் பற்றி இந்த அது வந்து ஓரளவு, ஏன்னா நான் நான் வெஜிடேரியன் அதனால எனக்கு வந்து ஓரளவு அதை பற்றி தெரியுங்கிறதுனால ரொம்ப பெருசாக விவரம் தெரியாது. பட் நான் தெரிஞ்சு கேட்டுக்கிட்ட வரையிலையும் மாசி மீனுங்கிறது ஒரு எப்படி சொல்ற ட்ரை ஃபிஷ்னு சொல்லுவாங்க, இந்த கருவாடுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி. இது வந்து ஸ்ரீலங்கன் பக்கம் அந்த தூத்துக்குடி இந்த பக்கம் தான் ரொம்ப 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 ஃபேமஸான ஒரு விஷயம். இதை ஒரு மாதிரி பதப்படுத்துறது, அந்த மீனை பதப்படுத்திட்டு அது கல் மாதிரி ஆகிடும், பிறகு கட்டை மாதிரி இருக்கும். அதை கொண்டு வந்து இடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டுக்கு எடுத்துட்டு வருவாங்க. அந்த அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த சம்பல்னு பண்ணுவாங்க, அந்த சம்பல் பண்ணி எடுத்துட்டு வருவாங்க. இந்த மீனை இடிச்சுட்டு காஞ்ச மிளகாயும் அதே மாதிரி லேசாக ஒரு வறுவறுத்தி இடிச்சு இதோட கலந்து பொடி போட்டுருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு அவசரம் அப்படின்னா அதை கொஞ்சம் பொடியாக நறுக்கின வெங்காயம் கொஞ்சம் எலுமிச்சை முளைச்சாது இதை கலந்துட்டு சாதத்தோடு கலந்துக்குவாங்க, பிரெட்டோடு சாப்பிடுவாங்க, ஆப்பம் இதோட கூட சாப்பிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் இந்த மாசி மீனை பற்றி எனக்கு தெரிஞ்ச இந்த விஷயத்த உங்களோட கலந்துட்டேன். இதை தொடர்ந்து நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்க, மன்னிக்கணும், நான் அதை கவனிக்காததுனால இப்போ கவனிச்சு உங்களுக்கு அதுக்கான பதில் சொல்லிட்டேன். அடுத்தது சுபஸ்ரீ சுதாகர்னு ஒருத்தவங்க டீனேஜ் டிஃபன் பாக்ஸ் என்ன இதுன்னு கேட்டிருக்கீங்க. டீனேஜ் டிஃபன் பாக்ஸ் அவங்களுக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு லிஸ்ட்டு ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு கட்டாயம் நான் செஞ்சு காமிக்கிறேன். ஏன்னா ஸ்கூலுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறதுக்கெல்லாம் உங்களுக்கு சௌகரியமாக இருக்குங்கிறதுனால. ஸ்ரீமதி சூர்யா மண் சட்டி கிளீனிங் கேட்டிருக்கீங்க, அதாவது மண் சட்டி எப்படி நம்ம பராமரிக்கிறது, அது எப்படி கழுவுறது எல்லாம் கேட்டிருக்கீங்க. இது கழுவுறது பெரிய விஷயமே கிடையாதுங்க. நம்ம சாதாரணமாக குழம்பு எல்லாம் பண்ணுறதுலாம் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அதை நல்லா தண்ணியில் ஊற போட்டுருங்க. இல்லை சூட்டோடு கழுவிட்டீங்கன்னா இன்னும் சௌகரியம், அந்த ஊற போடுற வேலை கூட கிடையாது. சாதாரணமாக நம்ம போடுற அந்த வாஷிங் பவுடரோ இல்லை லிக்விடோ எது போட்டாலும் கொஞ்சம் நார் மட்டும் அந்த இரும்பு நார் அந்த மாதிரி வச்சுக்கிட்டு கொஞ்சம் தேய்ச்சி கழுவிட்டிங்கன்னா சுத்தமாயிடும். மண் சட்டி வாங்குறத பற்றி ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க வந்து பேர் எனக்கு மறந்து போயிடுமோ எழுதி வச்சுருக்காங்க. மண் சட்டி செலெக்ஷன்னு வடிவு தினகரன் கேட்டிருக்காங்க. அது மண் சட்டி எப்படி தேர்ந்தெடுக்கிறது? ஆக்சுவலாக மண் சட்டி வந்து ஒன்று கருப்பு கலந்த சட்டி அல்லது நம்ம சாதாரணமாக இருக்க ஒரு வெளுத்த சிகப்பு நிறமுடைய சட்டி இதுதான். நம்ம இதில் வந்து சில பேர் என்ன பண்ணிடுறாங்க, இந்த இதெல்லாம் பூசி வைக்கிறாங்க, கலருக்கு பூசி வைக்கிறாங்க சிகப்பாக தெரியணுங்கிறதுக்காக. ஸோ அந்த கலர் மாதிரி பூசி வச்சுருக்கிறதுலாம் வாங்க வேண்டாம், நம்ம சாதாரணமாக இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி. இது தட்டி பார்த்தா டங்குன்னு சத்தம் கேட்கணும், இன்னும் டொங்குன்னு ஒரு மாதிரி சத்தத்தை வந்து டங்குன்னு இல்லாமல் டக்குன்னு சத்தம் கேட்டுச்சுன்னா உடஞ்சதுக்கு அதை வெரிசல் விட்டுருக்குன்னு அர்த்தம். பார்த்து நல்லா வேக வச்ச சட்டியாக வாங்கிக்கணும். அதே மாதிரி பருப்பு கடையிற சட்டியும் பார்த்தீங்கன்னா உள்ள கல் பதிச்ச சட்டி வரும் அல்லது கோடு போட்ட சட்டி வரும், இது எது வேணால் நம்ம பார்த்து வாங்கிக்கலாம். ஸோ வாங்குறதும் கஷ்டம் இல்லை, அதே சமயம் இதை கிளீன் பண்ணுறதும் பெரிய வேலையே கிடையாது. உடைச்சா கூட 40-50 ரூபாய் கூட நம்ம போயிடுங்க. அது பெஸ்ட்டு இது வந்து இந்த கல் சட்டி தான், சாரி கல் சட்டி அல்லது இந்த மண் சட்டி மெயினாக. ஸோ அதை வாங்கிக்கலாம். கனகவல்லிங்கிறவங்க புளிப்பொங்கல் பண்ணுறதை பற்றி கேட்டிருக்கீங்க. புளிப்பொங்கல் ஏற்கனவே நம்மளோட சேனலில் போட்டிருக்கோம், அது பாருங்கள். நானும் ஒரு தடவை பார்த்துக்கிறேன், பார்த்துட்டு உங்களுக்கு என்னன்னு போடுறேன். அதோட கூட இன்னொருத்தவங்க கவிதான்னு சொல்லிட்டு ஒரு டெய்லர் அப்படின்னு பேர் போட்டிருக்காங்க, கவிதா டெய்லர்ஸ். அப்புறம் கங்காதேவி, அவங்க வந்து கங்காதேவிங்கிறவங்க என்னோடய வயசை கேட்டிருக்காங்க. ஏங்க என் வயசெல்லாம் சொல்லி, அதனால் அது வேணாம் விட்டுருவோமே. கவிதா டெய்லருங்கிறவங்க தஞ்சூர் திருநெல்வேலி வெட்டிங் மென்னு கேட்டிருக்காங்க. நம்ம சாதாரணமாக உள்ள இதுதான் இருந்தாலும் அதையும் நான் வந்து கேட்டு தெரிஞ்சுட்டு உங்களோட பகிர்ந்துக்கிறேன். அதுக்கப்புறமா அர்ஜுனா அர்ஜுனாங்கிறவங்க திருக்கோஷ்டியூரில் கண்டங்கத்திரி சாதம் கேட்டாங்க. நான் அதை தேடி நிறைய பேர்ட்ட கேட்டேங்க, அது விவரம் தெரியல. நான் கேட்டுட்டு கட்டாயம் தெரிஞ்சதுன்னா நான் உங்களுக்கு விவரமாக அதை பண்ணி காமிச்சிடுறேன். அதே மாதிரி
ராஜாமணி ராஜேஸ்வரி சாரி ராஜேஸ்வரி திருப்பூர் கருணை கிழங்கு குழம்பு. எனக்கு திருப்பூரில் நிறைய பேர் தெரியும், பட் அந்த கருணை கிழங்கு குழம்பு வந்து அவங்க ஸ்பெஷலாக சொல்லி நான் கேள்விப்படல. அதையும் கேட்டு தெரிஞ்சு செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லிடுறேன். ஸோ இதுதான், இதை நான் நோட் பண்ணி வச்சுருந்ததுனால சொன்னேன். இப்போ நான் செஞ்சு காமிக்க போகிறது நிறைய நேர்கள் கேட்ட நெல் பொடி, இதுதான் நான் பண்ண போகிறோம். இது என்னங்கிறது வறுக்கும் போது இந்த மேல் பொடிக்கு அரை கப்பு கடலைப்பருப்பு. இந்த பாத்திரத்தை அடுப்பில் கடாயில் வச்சுருக்கேன், சூடு பண்ணியிருக்கேன், அதில் போட்டுக்கிறேன். முக்கால் கப்பு தனியா, அரை கப்பு கடலைப்பருப்புக்கு முக்கால் கப்பு தனியா. இது ஒரு சரட்டு தரைச்சிக்கிட்டே இந்த மிளகாய் மட்டும் கொஞ்சம் கூட்டி குறைச்சி உங்களோட வந்து போட்டுக்கோங்க. இது வந்து ஒரு 15-20 காஞ்ச மிளகாய் இதோட போட்டுக்கலாம். இப்போ தீயை குறைச்சி வச்சுட்டு நம்ம நிதானமாக வறுக்கணும். போக வர வச்சிங்கன்னா ஒரே மாதிரி வறுக்கணும். நிதானமாக வறுத்துட்டு அது எப்படி எதுவும் பண்ணணும், அதை வறுத்துட்டு முக்கால் பதக்க வேறு இன்னொன்று சேர்ப்பேன், அதையும் நான் பார்த்து சொல்லிடுறேன். இப்போ இதை நல்லா வறுத்துட்டு இருக்கேன் பாருங்க, நல்லா செவந்து வருது. இந்த மாதிரி செவந்து வரணும். இப்போ இந்த நேரத்தில் கொஞ்சம் சீரகம், இப்போ இந்த அளவுக்கு ஒரு 2 டீஸ்பூன் சீரகம், இப்போ சீரகம் போட்டோம் இல்லையா, வெந்தயம் 1 டீஸ்பூன். இது ரெண்டுமே வந்து நீங்கள் லாஸ்ட்டில் தான் போடணும், கொஞ்சம் நேரம் வறுபட்டால் போதும். ஆக்சுவலாக எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வறுத்துடலாம். அது சில நேரம் என்ன ஆகிடுது, சில பேர் கொஞ்சம் கவனிக்காம விட்டீங்கன்னா கருத்து போயிடும். அதனால் அதில் ஒரு நேரம் மாறினா ஸோ இதை மட்டும் லாஸ்ட்டில் போடுற மாதிரி பழக்கப்படுத்திக்கிங்க. ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இது அவ்வளோதான், பதிலாக வறுபட்டாச்சு. இப்போ இது அவ்வளோதான், நடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இது அப்படியே ஆரம்பித்து நல்லா நைஸாக அடித்து வச்சுக்கலாம். இதில் கொஞ்சம் கரெக்டாக ரெண்டுமே நம்ம வச்சுட்டு வந்தோம், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இதை அரைச்சிட்டே பாருங்க. இது இந்த பொடியை வந்து ஃபஸ்ட் திங் நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, இதை வந்து நம்ம வறுக்கும் போது கவனமாக வறுக்கணும். ஏன்னா அதை வறுக்கிறதுல நல்லா வறுபட்டால் தான் அந்த வாசம் கிடைக்கும். அரைங்கரமாக வறுத்துட்டு ஒன்று தீஞ்சு ஒன்று கலர் வெள்ளையாக அப்படி இருந்தீங்கன்னா நல்லா இருக்காது. இந்த பொடியோட முழு ஃப்ளேவர் கிடைக்கணும்னா நிதானமான தீ நல்லா வறுத்துடணும். வெந்தயம் சீரகம் போட்டுட்டும் தீயை குறைச்சி வச்சு நல்லா வறுத்து எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் வாசனை. சரி, இது எது எதுக்கு பயன்படுத்தலான்னு கேட்டிங்கன்னா, பிசிபெல்ல வறுத்துக்கு போடலாம், உருளைக்கிழங்கு கறிக்கு போடலாம், கத்திரிக்காய் மொச்ச கறி போடுறோம் இல்லையா, பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு நல்லா இருக்கும். சில நேரங்களில் ரசத்துக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த டிஃபன் சாம்பாருக்கு அதுவும் நல்லா இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு இதை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். காய்கறி மசாலா பொரியல் பண்ணுறோம் இல்லையா, அந்த காய்கறி நான் சொல்ல மாதிரி கறியை தான், அது எல்லாத்துக்குமே இது பொருந்தி வரும். ஸோ சாம்பார் அதோட கூட இந்த வந்து கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கறி இந்த மாதிரி வரிசையாக எல்லா கறிக்கு மிசிபெல்லாம் பார்த்துட்டு எல்லாத்துக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப நல்லாயிருக்கும். டிஃபன் சாம்பாருக்கு ஹோட்டல் சாம்பார் மாதிரி எப்பவும் இருப்பாங்க, போட்டு லாஸ்ட்டில் போட்டு இறக்கணும். சாம்பார் பொடியெல்லாம் போட்டு நம்ம ரசம் சாம்பார் போடுற மாதிரி பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் அந்த பொடியை கொஞ்சோண்டு தூக்கணும். அதனால தான் அந்த மேல் பொடின்னு சொன்னேன். இதை செஞ்சு வச்சு பாருங்கள், வாழைக்காய் கறி மறந்து போச்சு, அதுக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட அளவு கவனிச்சு கொடுங்க. இன்றைக்கி நான் சொன்ன இந்த பதில்கள் நிச்சயமாக நேரில் நான் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். செஞ்சு காமிச்ச விஷயமும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் இதே மாதிரி இன்னும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.